முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய பிரதமருடைய மறுநாளுடைய திருமணத்திற்கு வந்திருக்கிறேன். இங்கே சன்னதியில் திருமணம், அம்மன் சன்னதியில் திருமணம். அதற்காக வந்து அவங்களை வாழ்த்துவதற்காக வந்து இது வந்து என்னுடைய தனிப்பட்ட பயணம், அரசு பயணம் எதுவும் இல்லை. அதனால் அவங்களை வந்து உறவினர் என்ற பெயரில் வாழ்த்துவதற்காக சார். வருகிற சட்டமன்ற தேர்தலில் வந்து பாண்டிச்சேரி வந்து திமுக தனியாக நிற்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. திமுக தலைவரே சொல்லியிருக்காங்க, டிஆர் பாலு பொறுப்பாளராக கொடுத்துருக்குறாங்க. அதனால் உங்களோட நிலைமையை பற்றி கேட்குறோம். அதாவது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி இருக்குது. புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்குது. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முடிவு பண்ண முடியாது. அதாவது குறிப்பாக வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வந்து மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் நேற்றைய தினம் புதிய தலைமுறை பேட்டி கொடுக்கும்போது எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி தொடரும்னு சொல்லியிருக்காரு. அதனால் வந்து இது பேச்சுவார்த்தை நடக்கும். பேச்சுவார்த்தை நடத்துறது காலம் இருக்குது. ஏன்னா தேர்தல் அறிவிக்கலை. தேர்தல் அறிவித்த பிறகு எங்களுடைய கட்சித் தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்துறை தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களும் உட்காந்து பேசுவாங்க. அதுக்கு பிறகு முடியும். அதாவது மத்திய அரசாங்கத்தில் மரியாதைக்குரிய நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களுக்கு வந்து இருமொழி கொள்கை, இந்தி ஆங்கிலம் தான் அவங்களுடைய கொள்கை. இதை நம்ம எதிர்க்கிறோம். எங்களுடைய கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு கமலக்கண்ணன் அவர்கள் குறிப்பாக அந்த கல்வித்துறை அமைச்சர் மாநாட்டை மத்திய கல்வித்துறை அமைச்சர் கூட்டும்போது அதில் தெளிவாக சொல்லியிருக்கார். எங்களுடைய வந்து மும்மொழி கொள்கை, தாய்மொழி தமிழ், ஆங்கிலம் மற்றும் மற்ற எந்த மொழி இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, நீட்டு தேர்வை திணிச்சாங்க நம்ம பேரில், எரிவாயு திட்டத்தை திணிச்சாங்க நம்ம பேர் திணிச்சாங்க. நரேந்திர மோடி அரசு செய்கிறது முழுவதுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே மக்களுக்கு விரோதமாக. எங்கள் மாநிலத்தில் குறிப்பாக மின்சார விநியோகத்தை தனியார் மயமாகணும்னு சொல்கிறாங்க. எங்களுடைய அரசாங்கத்திட்டம் இருக்குது, அவருடைய மூலதனம் வந்து 5000 கோடி, அதை வந்து தனியார்கிட்ட தாரவாரத்தை கொடுக்கணுன்றாங்க. குறிப்பாக வந்து இன்சூரன்ஸை தனியார் மயமாகணுன்றாங்க. விமானத்துறையை தனியார் மயமாக்கணுன்றாங்க. பாரத் பெட்ரோலியத்தை தனியார் மயமாக்கணுன்றாங்க. இது நிலக்கரி சுரங்கத்தை தனியார் மயமாக்கணுன்றாங்க. வங்கிகளை தனியார் மயமாக்கணுன்றாங்க. பிஎஸ்என்எல் தனியார் மயமாக்கணுன்றாங்க. எல்லாத்தையும் தனியார் மயமாக்கிட்டு கவர்மெண்ட் எதுக்கு எப்படி நடத்த முடியும், அரசாங்கம் எப்படி நடத்த முடியும்? பொதுத்துறை நிறுவனம் இருக்கிறதுக்கு காரணமே குறிப்பாக ஒரு தனியார் துறை வந்து அவங்க வந்து குறிப்பாக வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. பொதுத்துறையும் தனியார் துறையும் பேரலாக போகணும், சமமாக போகணும். அப்படி போனால் தான் நாட்டுடைய பொருளாதாரம் வளரும். பண்டித நேரு அவர்கள் வந்து பிரதமராக இருக்கும்போது கொண்டு வந்த திட்டத்தை காங்கிரஸ் ஆட்சியில் அன்னை சோனியா காந்தி அவர்களும் அருமை தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களும் அதே போல் நரசிம்மராவ் அவர்களும் இப்போ மரியாதைக்குரிய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களும் அவருடைய அமைச்சரவையில் நான் இருந்தேன். பொதுத்துறைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தோம். ஆனால் இவங்க வந்த பிறகு எல்லாத்தையும் தாரவாத்து கொடுத்துட்டு இந்தியாவே அடமானம் வச்சுருவாங்க. அமெரிக்கா கூட, அதானி அம்பானி கூட அடமானம் வச்சுருவோம். சார், தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி ஆராய்ச்சியும் பாஜக ஆராய்ச்சியும் நடக்குதுன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதுமாதிரி பாண்டிச்சேரியோட நிலைமை என்ன சார்? அதாவது நரேந்திர மோடியோ அல்லது வந்து பாரதிய ஜனதாவோ புதுச்சேரி மாநிலத்தில் வேரூன்றக்கூடாதுன்னு எங்களுடைய கருத்து. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், மதவாத சக்திகள் பிரிவினவாத சக்திகள் இந்த நாட்டில் தலையிட கூடக்கூடாது. அதுக்காக வந்து நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். மதச்சார்பற்ற அணி எங்கள் அணி, காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, இந்திய கம்யூனிஸ்ட் இருக்காங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்காங்க, விடுதலை சிறுத்தை இருக்காங்க, இந்திய யூனியன் முஸ்லீம்கள் இருக்காங்க, மனிதநேய மக்கள் கட்சி, பல கட்சிகள் இருக்காங்க. எங்களோட 18 கட்சிகள் இருக்காங்க. மதச்சார்பற்ற அணி தான் இந்த நாட்டுக்கு பொருந்தும். இந்தியாவில் இந்துக்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, முஸ்லீம் இருக்கிறாங்க, ஜைனர்கள் இருக்கிறாங்க, பௌத்தர்கள் இருக்கிறாங்க, எல்லாரையும் அரவணைச்சு போகணும். அப்போ சீக்கியர் இருக்காங்க, எல்லா மதத்தையும் அரவணைக்கணும். 30 கோடி இஸ்லாமியர்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பிட முடியுமா? இது நடக்குமா? இப்போ டெல்லி விவசாயிகள் போராட்டத்தில் வந்து மத்திய அரசு எதுவுமே கண்டுக்காமல் இருக்காங்க. விவசாயிகள் வந்து நாங்கள் அக்டோபர் 2 வரைக்குமே போராட போகிறோம்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி எதை கண்டுக்கிறார் இப்போ நீங்கள் கேட்குறீங்க? விவசாயிகள் போராட்டம் உணவு பஞ்சாயத்து வாய்ப்பு இருக்காங்க. எல்லா விவசாயிகள், அதாவது நரேந்திர மோடி அரசை பொறுத்தவரை அவங்களுடைய தெளிவான கொள்கை என்னன்னு சொன்னால்,
யார் போறாருனாலும் அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. பிரதமர் வந்து காணொலி காட்சியில் பேசிட்டு போயிடுவார். பிரதமர் வந்து எந்த ஒரு பேட்டியாவது பத்திரிகையாளர் அழைச்சி பேசியிருக்கிறாரா இது வரைக்கும் 6.5 வருஷமா? அவர் வந்து யாரும் அவர் கேள்வி கேட்கக்கூடாது. சர்வாதிகார ஆட்சி நடக்குது மத்தியில். நேற்று காணொலி காட்சியில் நடந்ததில் வந்து இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து பிரதமர் பாராட்டிருக்காங்க, அதை பற்றி பேசுறேன். நீதிபதி பிரதமரை பாராட்டுறது அது வந்து நீதிமன்ற சம்பந்தமான பிரச்சனை நான் பேசுவேன்.